வணக்கம். என் பேர் பாலச்சந்திரன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் இன்ஜினியரிங் ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் போலவும் நானும் இயற்கை மேலே கொஞ்சம் ஆர்வமாக நிறைய பயணங்கள் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய மக்கள்கிட்ட பார்க்க முடிஞ்சது என்னன்னா, எல்லா மக்களுமே இயற்கை பயணிக்க ஆரம்பித்தது காலகட்டங்களில் வந்து குப்பைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, குப்பைகளை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரி இயற்கையான சூழல் வேணும், நல்ல ஒரு நேச்சுரலான பிளேஸ், நம்ம விவசாயத்தை பற்றி நிறைய எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் செயலில் இறங்குறவங்க வந்து ரொம்ப நிறைய பேர் இறங்குறாங்க, அதுக்கான பேர் வந்து பேசுகிறதோட நிப்பாட்டிக்கிறாங்க. என்றைக்கு ஒரு காரியம் வந்து நம்ம அழிஞ்சிட்ருக்கு இல்லை இது காண போயிட்டுருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, அடுத்த கணமே அதுக்கு மீட்டெடுக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடணும். சொல்லிகிட்டே இருக்கிறதுல எதுவும் இல்லை. இப்படி தான் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு செம்மையில் செம்மை அறிமுகமாச்சனுக்கு கலாநிதியன் தர மூலியமா அவர். அதனால் அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல தெளிவு கிடச்சிது. நம்ம என்ன வேலை செய்கிறோம், இப்போ பொதுவாக இப்போ குப்பை பொறுக்கிறதுலையோ குப்பையை பொறுக்கிட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணிட்டு வர்றது ஒரு சனி ஞாயிறில் பார்க்குற வேலை மாதிரி இது இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடச்சிது. ஏன்னா அது நாங்கள் அந்த குப்பையை எங்கேருந்து நான் பொறுக்கினாலும் அது மறுபடியும் போய் சேர போகிற இடம் வந்து பள்ளிக்கரணையில் தான். அது எங்கே போய் சேர்ந்தாலும் பள்ளிக்கரணையில் தான் சேருது. சேர்ந்ததுக்கப்புறம் வெள்ளமோ அது மூலியம் மறுபடியும் ஒரு சுழற்சிது. அப்போ குப்பைகள் குறைக்கிறது தான் நம்மளுடைய முதல் நோக்கம். இப்படி குப்பைகளை குறைக்கிறது வந்து பொதுவாக பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறது எல்லாம் கவர்மெண்ட்டே இப்போ செய்கிறாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறது நிறைய பேர் இப்போது தெரிஞ்சதை விட்டு அந்த மாதிரி தவிர்த்துட்டு வராங்க. இப்போ அவங்க தவிர்க்கும் போது அவங்களுக்கு அதுக்கான பொருள் என்ன தரப்போகிறோம். இப்போ பிளாஸ்டிக் பையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அவங்க கையில் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எதை பயன்படுத்துவாங்க? முன்ன மாதிரி வாளி இதை எடுத்துகிட்டு போய் வாங்குங்க எல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான், வாங்கலாம். ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் இதுமாதிரி நகர வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். முதல்ல கோகனட் செல்லில் பயன்பாட்டு பொருட்கள் செய்கிறதுன்னு சொல்லி ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பித்தா முதல்ல பொதுவாக கோகனட் செல்லில் பயன்பாட்டு செய்கிறது வந்து ஒரு கிளாஸஸாக தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு கிராஃப்ட் ஐட்டம் மாதிரியே போணுச்சு. ஒரு பயன்பாட்டு பொருளாக கொண்டு வராமல் அது ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோகனட் செல்லில் பண்ணுறது கிட்டத்தட்ட இப்போ எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு ரேட்டு ஏன் அவ்வளோ போகுது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அது ஒரு கண்காட்சி பொருள் மாதிரிட்டு இருக்கு. அப்படி கண்காட்சி பொருளாக அந்த விலை கொடுத்து வாங்குற சாமானிய மக்கள் யாருமே வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதை அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அதை விலை கம்மியாக கொடுக்கணும். பயன்பாட்டுக்கு நல்ல பயன்பாட்டுக்கே இருக்கிற மாதிரியான பொருட்கள் அதில் ஒட்டுறதுக்கும் பூச்சிக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். பொது ஆரம்பத்தில் வந்து நான் டெபாக்சி மாதிரி அலபாண்ட் மாதிரியான க்ளூ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அது உள்ள ஒரு பெட்ரோல் பயோ ப்ராடக்ட் இருக்குது, அது இல்லாமல் அதில் உணவை வச்சு சாப்பிட்றதுனால அதையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அரக்கு குங்கலியம் போன்ற மெட்டீரியல் வச்சு நம்மளே ஒன்று ஒரு க்ளூ ரெடி பண்ணிட்டு அதையும் செய்ய ஆரம்பித்தோம். இப்படி தான் கோகனட் செல்லை தான் ஆரம்பிச்சது முதல்ல. அதுக்கு பிறகு வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல் வந்து பாக்ஸில் வரும், நிறையா புட்டன் பாக்ஸ்லாம் வரும். அந்த சாதிக்கா மரம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பேன். இன்றைக்கி சென்னையில் ரொம்ப அதிகமான இடங்களில் வந்து நீங்கள் அந்த மரத்தை பார்க்கலாம். இந்த மரங்கள் வந்து பொதுவாகவே நிறையா வந்து கிடைக்குது, எல்லாமே கழிவாக தான் கருந்து. முதல்ல இதுக்கு முன்னாடிலாம் கழிவாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அது கழிவாக தூக்கி போடுறதாகவும் இருந்தாங்க. இன்னொன்று சில இடங்களில் வந்து எரிக்கிற மாதிரி பயன்பாட்டாகவும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பொருளை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றது நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு தெரிய வந்தது சரின்னு சொல்லிட்டு ஃபர்னிச்சர்ஸை வந்து இது மாதிரி மரங்கள்லேருந்து, சாதிக்க மரங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல்லேருந்து ஃபர்னிச்சர் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ பொதுவாக ஃபர்னிச்சர்னு செய்கிறதுனாலே ஃபர்னிச்சருக்கு லைஃப்னு ஒன்று வேணும், மக்களை பார்ப்பாங்க. நல்ல மரத்தில் பண்ணணும், நல்ல மரத்தில் பண்ணால் அதுக்கு இவ்வளோ லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது நல்ல மரங்கள்னு. இப்போ நல்ல மரங்கள் அப்படின்னு போனாலே அந்த மெட்டீரியலுக்கு நம்ம மரங்களை நோக்கி தான் போக வேண்டியதாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி பொருட்கள் வந்து எளிதாகவே கிடைக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது இன்றைக்கி சாதிகா மரம்ன்றது எல்லாருக்குமே. இப்போ இந்த மரத்தில் இந்த மாதிரி இந்த செல்ஃபை பார்த்தீங்கன்னா ரெண்டு காலில் நிற்கிறது தான், இது போர்ட்டபிள் தான். இது மொத்தமாகவும் கலட்டிக்கிட்டு சின்ன சின்ன பலகைகளை மேலே அடுக்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போகலாம். இப்படி இந்த பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும். இதை நம்ம செய்கிறதுக்கு 2 நாள் தேவைப்படும், இது பர்ச்சேஸுக்கு 1 நாள்னு வச்சுக்கலாம். மொத்தம் 3 நாட்கள் வந்து இது செய்கிறதுக்கான வேலைக்கான இதாகும்.
இப்போ இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்கிறேன். மோஸ்ட்லி வந்து ஃபோல்டபுள் போர்ட்டபுள் அந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வந்து பண்ணுறேன். ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து அடிக்கடி வீடுகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மாறுறவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர்ஸ் நல்லா வெயிட்டானதாக எதுவும் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அவங்க நான் வீடு மாறிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இத்தனை நாள் ஒரு ஒரு நெக்ஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. வேற இடத்துக்கு மாத்தணும், ஷிஃப்ட் பண்ணும்போது இவ்வளோ ஃபர்னிச்சர்ஸும் நாங்கள் கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னுங்கிறாங்க. அதனால தான் அந்த போர்ட்டபுளும் ஃபோல்டபுள் அந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வந்து செய்ய ஆரம்பித்தோம். பொதுவாக இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் உங்கள் இடத்துக்கு தகுந்தாப்புல இப்போ உங்கள் இடம் எனக்கு வந்து 2-3 தான் இருக்கு, இந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல உங்கள் நீட்ஸ் என்னன்னு முதல்ல கேட்டுப்போம். உங்க நீட்ஸ் வந்து இந்த இடத்துக்கு எனக்கு இவ்வளோ அழகாக பழக வேணும், இந்த இடத்துக்குள்ள வைக்கணும், இது மறுபடியும் நான் சுருக்கிக்கிற மாதிரி இருந்தது வேணுமா, இல்லைனா அதை மடிச்சு நான் வச்சுக்கிற வேற எங்கேயாவது வச்சுக்கணும் இடத்த விட்டு அப்படின்றப்ப நீங்க எந்த நீட்ஸ் சொல்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுவோம். அதனால நீங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ப ஃபர்னிச்சர் வந்து செஞ்சு தரப்படும். படிமை கட்டுள்ள கலைன்னு தொடங்கி செஞ்சுட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் இருக்கும், அதில் போய் அதுலேருந்து தொடர்பு கொள்ளுங்க. அதிலே உங்களுக்கு தொடர்பு இன்னும் இருக்கும், அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இது செய்து தரப்படும். நன்றி.